சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனம் சார்பாக 3 கோடி மதிப்பில் தமிழகம் முழுவதும் 20 நடமாடும் தீவண்டியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனம் சார்பாக 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழகம் முழுவதும் 20 நடமாடும் தீ வண்டியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் கொடியசைத்து தொடக்கி வைத்திருக்கிறார். தமிழ்நாடு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பாக இந்த தீ வாகனங்கள் இயக்கப்பட இருக்கின்றன. சென்னையில் 10 வாகனமும் திருப்பூரில் 3 வாகனமும் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். பாண்டியராஜ், இப்போ 20 நடமாடும் தீ வாகனங்களை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். கூடுதல் தகவல்கள் என்ன? காயத்ரி, சிறு தேயிலை விவசாயிகளினுடைய நலனுக்காக இன்டர்கோ சர்வின் வியாபாரத்தை விரிவாக்கும் பொருட்டு தமிழக அரசினுடைய சார்பில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழாக சுமார் 3 கோடி மதிப்பீட்டில் சுமார் 20 நடமாடும் தீ வண்டியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து துவக்கி வைத்திருக்கிறார். தமிழ்நாடு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிறுவனத்தை, நடமாடும் தேநீர் வாகனத்தை தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். இந்த 20 வாகனங்களும் முதற்கட்டமாக சென்னையில் 10 வாகனமும், திருப்பூரில் 3 வாகனமும், அதே போல கோவை 4 வாகனங்களும், ஈரோடு 3 ஆகிய மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு அனுப்பி வைக்கக்கூடிய இந்த வாகனங்களானது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் உள்ளிட்ட மக்கள் அதிக அளவில் கூடுகின்ற அலுவலகங்களில் இந்த நடமாடும் தேநீர் வாகனமானது செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது, அந்த வாகனத்தில் தேநீர் மற்றும் இயற்கை பழச்சாறு மற்றும் தமிழ்நாடு சிறு குறு கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் தயாரிக்கக்கூடிய தேயிலை உள்ளிட்ட தேயிலை தோட்ட பொருட்களும் விற்பனை செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய முக்கிய நோக்கமாக தேநீரில் கலப்படம் என்ற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாகவே இருக்கக்கூடிய இந்த காலத்தில் மக்களுக்கு கலப்படமற்ற தரமான டீயை குறைந்த விலையில் வாங்குவதே என்னுடைய நோக்கம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, இந்த நிகழ்ச்சியில் சிறு குறு மற்றும் தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் இந்த துறையினுடைய செயலாளர் சுப்ரியா சாகு உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றிருக்கின்றனர். காயத்ரி, வெளியில் கிடைக்கக்கூடிய மற்ற கடைகளில் இருக்கக்கூடிய தேநீர் விலையை காட்டிலும் இதுல என்ன மாதிரியான விலை மாற்றம் ஏதாவது இருக்கிறதா பிரத்யேகமாக? அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்றவாறு விலை நிர்ணயம் செய்து கொள்வதற்கு அந்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் தீயை, அதாவது பொதுமக்கள் குடிக்கக்கூடிய இந்த தேநீரில் எந்த விதமான கலப்படமும் இன்றி தரமான தீயை வழங்குவதே இதனுடைய நோக்கம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. எனவே தீயினுடைய விலையானது சற்று உயர்வாக இருந்தாலும் கூட தேநீரினுடைய தரம் மற்றும் சுவை அதிக அளவில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொழிலாளர்களுடைய உற்பத்தியாளர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் விடக்கூடிய ஒரு நிர்வாகம் என்பதனால் விலையும் சற்று பொதுமக்களுக்கு உகந்ததாகவே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட அந்தந்த மாவட்டத்தை கேட்ட போல விலையை நிர்ணயம் செய்து கொள்வதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் தகவல் வெளியாகிறது. காயத்ரி, நன்றி. பாண்டியராஜ் இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.